வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சளிகாலம் தொடங்கிடுச்சுனாலே சளிகாலத்துக்கான கேள்விகள்னு எடுத்துக்கிட்டாலே ஆஸ்மா, சைனஸ், அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் ட்ரைனஸ்னால சொரியாசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த சளி தொந்தரவுன்னு எடுத்துக்கும் போது ஆஸ்மாக்கும் சைனஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல் சைனஸ்ன்றது எப்பயும் இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது, மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் போதும்னு நினச்சிட்ருக்காங்க. இதை தாண்டி சைனஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா? இது மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் எப்படி ஒரு நாளை தொடங்குறது? ஏன்னா மூக்குலேருந்து நீர் ஒழுகுதல்ன்றதால தான் நாளை தொடங்குதுன்னு சொல்லலாமா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது சைனசைட்டிஸ் ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுடைய உடலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்மளுடைய நுரையீரல் சம்மந்தமாக நமக்கு சுவாச பாதை சம்மந்தமாக இருக்கிறது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுவே வந்து கீழே ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு உள்ள அப்பரில் இருக்கிறது வந்து நம்ம சைனசைட்டிஸ் ஸ்பீனிசம்னால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். கீழே லோயரில் ஏற்படக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்துமா தொந்தரவுகள். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு எங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, எங்கே வந்து நமக்கு அந்த கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, அதை தொடர்ந்து நமக்கு என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய காரணங்களால் நமக்கு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜியினால் நமக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு சில நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளாக இருக்கட்டும், நமக்கு உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்னாலையும் நமக்கு வெளியில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எதா அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ இந்த சைனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் பீனிசம், நீர்க்கோவை, மூக்கடைப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சைனஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த காற்று அறைகளை தான் நம்ம வந்து சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய முகப்பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு ஒரு அறை மாதிரி, நமக்கு ஒரு குழி மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஒரு இரண்டு மூன்று எலும்புகள் வந்து ஒன்றா வந்து முடியக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அறை மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த அறையில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நமக்கு காற்று இருந்துச்சு, ஏர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான சைனஸ், நார்மலான ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து அந்த காற்று அறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு அலர்ஜி கண்டிஷன்ஸ்னால, இப்போ வந்து ஒரு புகையில் போகிறதுனாலையோ, இல்லை நமக்கு டெய்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்களில் வந்து நம்ம முகரும் பொழுதோ, அப்படி இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸ் இல்லை ஒரு பாக்டீரியா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே போச்சு, அப்படி இல்லாமல் இப்போ நம்ம வந்து இப்போ ரொம்ப இந்த ஒர்க் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காட்டன் மில் அந்த மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மைன்யூட்டான கண்ணுக்கு தெரியாத அந்த நூல்கள் வந்து உள்ளுக்கு போகிறதுனாலையும், அந்த பஞ்சுகள் வந்து நமக்கு உள்ளே போகும்பொழுதும், இல்லை இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு வந்து பூனை, நாய் இந்த மாதிரி வந்து நமக்கு பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம வளர்க்கும் பொழுது அதோட ஹேர் வந்து நமக்கு உள்ளே நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து இன்ஹேல் ஆச்சு, நம்ம சுவாச பாதை வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அலர்ஜினால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய எந்த விதமான அலர்ஜியாக இருக்கட்டும் அது வந்து நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக நமக்கு நேசல் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகும்பொழுது ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னா நமக்கு தும்மல் மூலியமாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு தும்மல் மூலியமாக வந்து வெளித்தள்ளிடும். ஆனால் நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஃபாரின் பாடி அலர்ஜியான விஷயங்கள், மகரந்த நமக்கு பூக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் இதெல்லாமே வந்து நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளுக்கு போகும்பொழுது அது போயிட்டு நம்மளுடைய அந்த காற்று அறைகளில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மியூக்கல்ஸ் லேயர் ரொம்ப ஜவ்வு போன்ற பகுதி அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வீக்கம் அடைஞ்சு நீர் கோக்க ஆரம்பித்து கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த கோழைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக அங்கே வந்து அதிகமாக வந்து சேர்ந்து நமக்கு வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நமக்கு இந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய தும்மல், நமக்கு வந்து தலைபாரம், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. இப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து ஏற்படுது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்.
இதை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது குளிர்ச்சியான விஷயங்கள், ஏதாவது இப்போ வந்து இப்போ ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இல்லை வந்து நீர் காய்கறிகள் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம்ஸ் வந்து நம்ம உடனே வந்து சில்லுன்னு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள், உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்து நமக்கு பனிக்காலங்கள் வந்து வருது, மழைக்காலங்கள் வந்து வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாகி நமக்கு தொந்தரவுகளை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ சைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தும்மல்ங்கிற விஷயந்தான் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து இருக்கும். அடுக்கு தும்மல் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 10 to 20 ஒரு 20 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மிட்டே இருப்பாங்க. அந்த தும்மலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூக்குலேருந்து வந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவல் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து தலையை லைட்டாக குனிஞ்சாங்க அப்படின்னா நமக்கு டேப்லேருந்து வந்து நீர் வடிகிற மாதிரி அந்த மூக்குலேருந்து வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாட்பட்டு போக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தும்மல் வந்து ஏற்படும்போது முகம் முழுவதுமே வந்து சிவந்து அவங்களுக்கு வந்து நீ மூக்குலேருந்து வந்து தண்ணி வடிகிறதோட கண்கள்லேருந்து நமக்கு வந்து நீர் வடிகிற மாதிரி வந்து இருக்கும், அரிப்புகள் வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் நமக்கு கண்ணுக்கு பின்புறத்துலலாம் வந்து அரிப்புகள் இருக்கும், எப்பொழுதுமே வந்து கை வச்சு வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அரிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து இருமலும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு இந்த மாதிரி போக போக வந்து நமக்கு அந்த நேசலில் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது மூக்கு துவாரங்களில் இருக்கக்கூடிய அங்கேயும் வந்து நமக்கு வீக்கம் வந்து ஏற்பட்டுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், நேசல் பாலிப் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த ரெண்டு மூக்கு துவாரங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த கோழைகள் வந்து சேர்ந்துக்கிறதுனால ப்ராப்பராக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம், நமக்கு வந்து வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த காற்று வந்து நம்ம உள்ளே இழுத்து வெளி முடியாத அளவுக்கு அந்த கோழை வந்து சேர்ந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதை தான் வந்து நம்ம மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பாலிப் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ராப்பராக அவங்களால சுவாசமே வந்து செய்ய முடியாத அளவுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு சேர்த்து அந்த மூக்கு தண்டுவடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைல்டாக வந்து டிவியேட் ஆகிருந்துச்சு, நார்மல் ஷேப்பில் வந்து இல்லாமல் நமக்கு கொஞ்சம் வந்து வலதுபுறமோ இல்லை இடதுபுறமோ வந்து டிவியேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த காற்று அறைகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால் நமக்கு இப்போ சொல்லக்கூடிய தும்மல், மூக்குலேருந்து நீர் வடிதல், அரிப்புகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து இருக்கும். அடுத்து முகப்பகுதிகளை வந்து நம்ம முழுவதுமே வந்து ஒரு விதமான வீக்கங்கள் மாதிரி இருக்கும். இப்போ நைட் வந்து நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்க்கும்பொழுது அந்த காற்று அறைகள் உள்ள இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கமாகிட்டு நமக்கு கை வச்சு நம்ம டச் பண்ணும்பொழுதே வலிகளோடு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுவே வந்து ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதை, நமக்கு நம்ம ரெண்டு சுவாசை பாதை வழியாக ரெண்டு பக்கமும் நமக்கு அந்த லங் போயிட்டு நமக்கு வந்து கிளைகளாக வந்து பிரிஞ்சு காற்று அறைகளாக வந்து நமக்கு இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அந்த பிராங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச பாதையும் ப்ளஸ் நமக்கு ரெண்டு சைடு நுரையீரலும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, இப்போ சொல்லக்கூடிய அலர்ஜியான விஷயங்கள் நமக்கு சைனஸ், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சைனஸை தொடர்ந்து நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக நாட்பட்டு போக போக நமக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வாய் வழியாக நம்ம இன்ஹெல் பண்ணும்பொழுதும் நமக்கு சுவாசப்பாதை வழியாக இன்ஹெல் பண்ணும்பொழுதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சுவாச குழாயில் அந்த பிராங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச குழாயில் போயிட்டு அது வந்து நம்ம டியூப்பில் வந்து நமக்கு உள்புற சுவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக வந்து ஒரு அந்த டியூப் சைஸில் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா உள்புக்க சுவர் வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து நம்ம சுவாசப்பாதையில் வந்து நமக்கு தடை வந்து ஏற்பட்டு நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த காற்று வந்து சுவாசம் வந்து உள்ளே போகாமல் நமக்கு ஒரு விதமான தடையை வந்து ஏற்படுத்தும். அதை தொடர்ந்து தான் நமக்கு இப்போ வீசிங் மாதிரி வந்து ஏற்படுறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து காற்றுகள் வந்து நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் வரலையும் வந்து போகாமல் நமக்கு இடையிலேயே வந்து தடைப்பட்டு உடனே உடனே ஷார்ட் பிரீத் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். நமக்கு கோழைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த நுரையீரல் பகுதி முழுவதுமே அந்த காற்று அறைகள் எல்லாத்துலேயுமே வந்து
நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்துமா எனக்கு ஏற்பட்டிருக்கால வந்து நமக்கு சைனசைட்டிஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன்லேயே வந்து நமக்கு இருப்பாங்க. இப்போ சைனஸ் தொந்தர்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த இப்போ சொன்ன மாதிரியான முகப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்னால அந்த காற்றறைகள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால வந்து ஏற்படக்கூடியது. அடுத்து வந்து நமக்கு ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது இறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல்லையும் நம்ம சுவாச குழாயிலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வந்து ஏற்படக்கூடியது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கணும். எப்போல்லாம் நமக்கு சளி தொந்தர்கள் வந்து ஏற்படுதோ, இப்போ சொன்னோம் இல்லையா, எது இதெல்லாம் அக்ரவேட் பண்ணும், நம்மளுடைய வேலையை நிமித்தம் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகிறது, இல்லை நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்திருக்கு உள்ளே தேங்கி இருக்குது அப்படின்னா அதை வெளியே தாம நமக்கு வெளியில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தொடர்ந்து வந்து நமக்கு இப்போ வந்து 10 வருடங்களா 15 வருடங்களா வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஸ்மா கண்டிஷன்ஸ் அப்படின்னா அந்த கோழைகளை வந்து இலக்கி கொடுக்கறதுக்காக அப்பப்போ மட்டும் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கு இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி சைனசைட்டிஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுறதை குறைக்கிறதுக்கு நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து நமக்கு நாட்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் சைனஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமா நோய்களாக இருக்கட்டும் அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஆஸ்துமா நோய்களாக இருக்கட்டும் இல்லை சைனசைட்டிஸ் நோய்களாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் ஆஸ்துமா இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து சஃபர் ஆகாமல் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம சைனஸையும் ஆஸ்துமாவையும் ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வர முடியும், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சுசிலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ. ஆவடி மேடம், ஆவடி. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு மேடம், எனக்கு பார்க்கணும், அலர்ஜி வருது மேடம். ஓகே, உங்க வயசுமா? எனக்கு 28 வயசு மேடம். ஓகே ஃபைன் மேடம், டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. வணக்கம். எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷமா அலர்ஜி வருது மேடம், என்ன சாப்பிட்டாலும் வருது மேடம். சரிங்கம்மா. ஒரு முட்டை சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் மீன் எப்படி சாப்பிட்டாலும், ஒரு கோயக்கா சாப்பிட்டா கூட வருது மேடம். சரிங்கம்மா, என்ன அலர்ஜி ஆகுது? தோல்ல வந்து அரிப்புகள் தடிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? ஆமா மேடம், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப இச்சிங் வருது மேடம், நம்ம கீர்னா அப்படியே கட்டி கட்டியா வருது மேடம். சரிங்கம்மா. இப்போ மாத்திரைகள் ஏதாவது போட்டிங்கன்னா அலர்ஜி மாத்திரைகள் வந்து குறையுதுங்களா? ஆ, போட்டிருக்கிறேன், யூஸ் பண்ணிருக்கிறேன், அது யூஸ் பண்ண 4 மாதம் வராது, திருப்பி வருது மேடம். சரிங்கப்பா. இப்போ ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, பிளட் டெஸ்ட் ஏதாவது? ஆ, அதெல்லாம் பண்ணிட்டோம் மேடம். சரி, அலர்ஜி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? ESR, IgE இதெல்லாம் வந்து அளவுகளில் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்குது, அளவு தான் இருக்குதுன்றாங்க மேடம். சரிங்கம்மா. ஓகே, இப்போ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு எடுக்கும்பொழுது வந்து ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்கு, தடிப்புகள் ஆகுது, இல்லை வந்து நமக்கு எரிச்சல் வந்து ஏற்படுது, இல்லை அந்த வந்து நம்ம எப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம், அந்த பகுதியை வந்து நம்ம சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய நகங்கள் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும் அதே மாதிரி வந்து தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 2 டேஸ் கழித்து நமக்கு வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த அலர்ஜி வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சேரும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்தீங்க, இப்போ வந்து 6 வருடங்களாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, அப்பப்போ மட்டும் அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அர்டிகேரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம், நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம், இதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து நமக்கு ப்யூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா
அது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து அலர்ஜி தான். அது வந்து வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை வந்து நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு அது வந்து அலர்ஜி ஆகுதோ அது வந்து நமக்கு ஒற்றுக்காத ஒரு ஒவ்வாமையான விஷயம். அது வந்து திரும்ப திரும்ப நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜிஸ் வந்து சேர்ந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஐஜிஇ அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதே மாதிரி இஎஸ்ஆர், இது ரெண்டுமே வந்து நமக்கு நார்மல் அளவில் இல்லாமல் நமக்கு வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அது ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனார் வேம்பு, இது ரெண்டும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பரங்கிப்பட்டை சிவனார் வேம்பு ரெண்டுமே சேர்ந்து அந்த பொடி வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டே வாங்க. அடுத்து வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பிளட் ப்யூரிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு 120 டேஸ் வந்து ப்ராப்பராக அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக வந்து கியூர் கிடைக்கும். திரும்ப திரும்ப வந்து நமக்கு அந்த பேச்சஸோ அரிப்புகளோ தடிப்புகளோ வந்து நமக்கு அலர்ஜி வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. இப்போ ஆவடியிலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க, உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ ஸோ ஆல்ரெடி நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட இப்போ 12 வயது 13 வயது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு கூட எந்த உணவு முறைகள் எடுத்தால் கூட வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின்ல வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுத்து நார்மலாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நேர்லேயும் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் மகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க மகேஸ்வரி? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம் கேக்கணும். ஓகே ஃபைன், டாக்டர் நிபுல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு சைனஸ் பிரச்சனை ஒரு 5 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. காலையில எழுந்த உடனே அடுப்பு தும்மல் மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சரிங்கம்மா. மூக்குல இருந்து அப்படியே தண்ணி வர மாதிரி இருக்கு. ஓகே. முகம்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இப்போ இப்போ அரிப்புகள் இருக்குங்களா இல்லை வீக்கங்கள் இருக்குங்களா? இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக இருக்கா? அதிகமாக தான் மேடம் இருக்கு. கண்ணில் இருந்து கண்ணெல்லாம் ரொம்ப அரிப்பாக இருக்கு, கண்ணு மூக்குலாம். சரிங்கம்மா. ஓகே. டஸ்டில் போனால் அலர்ஜி ஆகுதுங்களா? அலர்ஜி ஆகுது மேம். கிச்சனில் நின்று ஒரு ஒர்க் பண்ண கூட முடியல மேடம். சரிங்கம்மா. ஓகே. தும்மல் கண்டினியூஸாக வரும். சரிங்கம்மா. ஓகே. இப்போது நமக்கு டஸ்ட்டில் போனாலும் நமக்கு வந்து அலர்ஜி ஆச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வீட்டிலேருந்து ஏதாவது நம்ம சமையல் பண்ணும்போது அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு நெடி வந்துச்சு அப்படின்னாலும் அப்போயும் நமக்கு வந்து தும்மல் அந்த தொந்தரவுகள் வந்து அந்த இது வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தும்மல் வந்து உடனே வந்து ஏற்படும், ஒற்றுக்காமல் அது வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகி இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்கிலேருந்து நீர் வடியிறது, தும்மல் வந்து குறைக்கிறதுக்கு, முகப்பகுதி வந்து வீங்கியிருக்கு, இதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருந்தே வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தும்பை பூ கிடச்சிது அப்படின்னா அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஹாட் வாட்டரில் வந்து போடலாம், அது கூட நொச்சி இலை வந்து போடலாம். ரெண்டையும் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து அந்த தும்பை பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கும், அதை வந்து நல்லா ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து சாறு வர ஆரம்பிக்கும். அதை வந்து உங்களுடைய 2 நாசி துவாரத்துலேயும் வந்து 2 டிராப்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து 2 டிராப்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அதிமதுரம், அக்ரஹாரம், சிற்றரத்தை இது மூணும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ சம அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதிமதுரம் வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அக்ரஹாரம், சிற்றரத்தை மூணுமே வந்து 10 கிராம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் ஒரு 3 கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனில் குழச்சி வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமா இது ஃபாலோ பண்ணும்பொழுதே அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அலர்ஜிஸ்னால ஏற்படக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் திரும்ப வந்து நம்ம அந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்ம பண்ணால் கூட நமக்கு அலர்ஜி வந்து ஏற்படாமல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்கிறோம். இது வந்து தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக வந்து சைனஸ் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை மதுரையிலே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸை ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உஷா மேடம், திருச்சில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே உஷா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? 24 மேடம். ஓகே, டாக்டர் நிப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஆல்ரெடி சைனஸ் இருக்கு மேடம். ஓகே, இப்ப இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ஓவரா வீசிங் இருக்கு எனக்கு. ஓகே, நார்மலா இந்த வத்திய ஸ்மெல்ல கூட என்னால ஒத்துக்க மாட்டேனது. சரிங்கம்மா, இப்ப ரொம்ப மூக்கடைச்சிட்டு கண்ணுல இருந்து தண்ணி வருது. நார்மலா பாத்தீங்கன்னா என்னால ஒரு ஃபேன் காத்துல கூட உட்கார முடியல. சரிங்கம்மா, இப்போ ஓகேப்பா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்களா? பாடி ஹீட் அதிகமாகுதுங்களா? ஆமா மேடம், ஹீட் அதிகமாயி முடி நிறைய கொட்டுது. சரிங்கம்மா, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து நாட்பட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, சரியான மருந்துகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துக்காம அந்த தொந்தரவுகள் வந்து குறையாமல் அப்பப்போ மட்டும் நம்ம ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தலைபாரம் மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பேசும்பொழுதே தெரியுது ப்ராப்பராக வந்து சுவாசம் வந்து சரியாக இல்லை, அதை தொடர்ந்து நமக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தது என்ன சொன்னோம் அப்படின்னா சைனசைட்டிஸை தொடர்ந்து நமக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ப்ராப்பராக வந்து நம்ம அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றாமல் உள்ளே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு சுவாச குழாய்கள்லேயும் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து ப்ராப்பராக வந்து மூச்சு விட முடியாமல் நமக்கு சிரமத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ மூக்கில் வந்து நமக்கு அடைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதாவது அங்கே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மென்மையான ஒரு ஜவ்வு போன்ற மியூக்கஸ் லேயர் வந்திருக்கும், அதில் போய் நமக்கு இரிட்டேட் பண்ணி இந்த கோழைகள் வந்து சேரும்பொழுது நமக்கு 2 மூக்கு துவாரங்கள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ வர்த்தி புகை கூட என்னால் வந்து இருந்தால் எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது, இல்லை வந்து நமக்கு இப்போ ஃபேன் காற்றுல இருக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும்பொழுது உள்ள கோழைகள் வந்து தேங்கி இருக்கும்போது இந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கு விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதாவது குச்சு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு புகை மாதிரி வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகை வந்து நல்லா வந்து ஒரு 10 முறை உள்ளே வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த மூக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ட்ரிச்சிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நமக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம சமப்படுத்தும் போது அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரும்போதே நமக்கு அந்த கபம் எல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிக்குமா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் போய் உங்கள் ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அப்பாவுக்காக கேட்கணும். அப்பாவுக்கு ஒரு 15 வருஷமா சுகர் இருக்கு. ஓகேம்மா, உங்க அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாவுக்கு 60 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். 15 வருஷமாவே மாத்திரை தான் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. காலெல்லாம் புண்ணாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு. சரிங்கம்மா. கை காலெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு. கால் ஆபரேஷன் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, 450 மேல இருக்கு சுகர். சரிங்கம்மா. சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உணவு முறைகள் பிளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையா வந்து சரியாக ஆரம்பிக்கும்.
இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்போ வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது தொடர்ந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து டைரக்டா வந்து எடுத்துட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து சேர்த்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அளவுகள் வந்து குறைச்சி நம்ம நார்மல் கொண்டு வரணும். அடுத்து இப்போ வந்து புண்கள் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ கால்களில் வந்து நமக்கு புண்கள் ஏற்படுது அப்படின்னாலும், நமக்கு சுகர் அளவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு, பிளட்ல வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கு நமக்கு வந்து லேட்டாக ஆரம்பிக்கும். இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நமக்கு வந்து உள்ளே வந்து புறையோடிக்கிட்டே வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நாட்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த விரலையே வந்து கட் பண்ணி வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த புண்கள் வந்து நமக்கு இருக்கும். இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான, நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டிவிட்டு நமக்கு அந்த நார்மலாக வந்து சுகர் அளவுகள் வந்து நம்ம நார்மல் கொண்ட மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுது, இப்போ சுகரை தொடர்ந்து வரக்கூடிய இப்போ நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வந்து புண்கள் வந்து நமக்கு ஏற்பட்டு தொடர்ந்து ஆறா புண்களாக வந்து இருக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும், இந்த செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெகுலேட் பண்ணும்போதே நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து ஓமம் வந்து எடுத்துக்கலாம், வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது மூணும் வந்து சமாளம் வந்து எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம், மூன்று வேலையுமே வந்து ஃபாலோ பண்ணட்டும். ஃபஸ்ட்டு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். இது கூட வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சர்க்கரை அளவுகளையும் ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும், அந்த புண்களும் வந்து ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அளவுகள் மட்டும் இப்போ வந்து நமக்கு குறைக்கிறதுக்கோ அதில் வந்து நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் அந்த ஆறா புண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த புண்களும் வந்து நமக்கு ஆற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதாவது HbA1c அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை நார்மல் கொண்டு வர மாதிரி, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அதை நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அந்த புண்கள் எல்லாம் ஆரம்பிச்சிரும், அரிப்புகள் வந்து ஏற்படுறதுலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ அடிக்கடி வந்து யூரின் போகிறது இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியுமா? இப்போ நான் சொன்ன அந்த ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் பொடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த HbA1c லெவல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம சுகர் அளவுகளையும் நார்மல் கொண்டு வர முடியும். அதை தொடர்ந்து வந்து அந்த புண்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஆற்றி நார்மல் கொண்டு வரும். இல்லை நாட்பட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த விரலே வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி, ஆம்புடேட் பண்ணுற மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து போயிடும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்ருக்க அந்த இன்சுலின் அளவுகள் மாத்திரைகளோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்கலாமா? நீங்கள் பயப்பட வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் தமர். எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு. என்ன உங்களோட ஏஜ் என்ன சார்? 41. ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்க. இந்த கொஞ்சம் தெளிவா பேசுங்க மேடம். இந்த சரி, ஓகே, கேஸ் ஃபார்மேஷன் இருக்கு. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? ஆ, மோஷன் சரி, ஓகேங்க சார். ஃபைல் ஸ்டேட்மென்ட் மேடம், அது இப்ப க்ளீன் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார். நீங்க L4 L5 கிட்ட வந்து பல்ஜ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு அடுத்து வேற என்ன கேள்வி கேட்டிங்க? அதே மேடம், கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, கேஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்கு. சாப்பிட்டோடனே நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் படுத்தோடனே எனக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது இடுப்பு பகுதிகளில், நமக்கு அந்த ஜவ்வு வந்து நமக்கு பல்ஜாக இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இல்லை வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, இல்லை வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து நம்ம வேலை நிமித்தம், அப்படி இல்லை நமக்கு தொடர்ந்து வந்து லாங் டிரைவ் இந்த மாதிரி வந்து போகும்பொழுது இதெல்லாம் தொடர்ந்து தான் நமக்கு
ப்ரெஷர் வந்து போட போட அந்த அந்த ரெண்டு எலும்புக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நமக்கு வந்து பல்ஜாயி வீக்கமடைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒச்சட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த இடுப்பு வலிகள் இந்த பல்ஜ் வந்து நமக்கு நார்மல் ஆகணும் அப்படின்னா ஒச்சட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நொச்சி, தழுதாழை, உத்தாமணி, எருக்கம் இலைகள் இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்துகிட்டு விளக்கெண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதை வந்து ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டி அந்த இடுப்பு பகுதிகளில் நல்லா வந்து ஒத்துட மாதிரி வந்து டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒத்தடம் கொடுத்துட்டே வாங்க. இப்போ உங்கள் கால் கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக தொடை பகுதி வழியாகவும் அந்த ஒத்தடம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6 மணியில் நமக்கு பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டு கால்கள்லையும் வந்து வலிகள் நாட்பட்டு போக போக மறுத்து போகிற தன்மை, வலிகள் வந்து பரவக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒற்றடை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ள இப்போ வந்து கேஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாக சேருது அப்படின்னா நம்ம மோஷன் வந்து சரியாக போகலை, ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து மோஷன் போகாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நான் வந்து மோஷன் போகிறேன் ஆனால் எனக்கு போன ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். உடல்லே அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இப்போ ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து சுக்கு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் இது மூணுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், அந்த கேஸும் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிழங்கு வகைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள், இது ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த டிஸ்க் பல்ஜ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்து ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து நம்ம பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நமக்கு இந்த கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரலையும் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளில் நமக்கு அந்த டிஸ்க் வந்து பல்ஜாக இருந்தாலும் இல்லை தேய்மானங்கள் வந்து இருந்தாலும் இல்லை நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் மூலயமா நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்படுறதுக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து புண்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நான் சொன்ன இப்போ மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை மதுரையிலையும் போயிட்டு உங்களோட மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க அவங்க பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு மேடம் அடிக்கடி தும்பல் வருது, மூக்கு ரெண்டு மூக்கு அடிச்சிருது, அப்படியே வாயில எச்சு முழுங்குறது கூட வருதுல. ஓகே, உங்க வயசு என்னமா? ஹலோ மேடம், எனக்கான கேள்வி. ஓகேம்மா, உங்க ஏஜ் என்னமா? 28 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நிப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓ வணக்கம் மேடம், என் பேர் சிந்து மேடம். ஓகே, சொல்லுங்க. அடிக்கடி தும்பி வருது, ரெண்டு மூக்கு அடைச்சிருது. சரிங்கம்மா. எச்சு முழுங்குறது பாதியில பாதி வேணும் வலிக்குது. சரிங்கம்மா. தூசியில போன அலர்ஜி ஆகுதுங்களா? ரெண்டுக்காக நோக்கு. சரி, ஓகேம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? காது பகுதிகளில் ஒரு விதமான அடைப்பு இருக்கு, வலிகள் இருக்கு, அதே மாதிரி தொண்டை பகுதிகளிலும் வலிகள் இருக்கு, ஒரு விதமான இரிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இது மூன்றுமே நமக்கு வந்து கனெக்டட் தான். நமக்கு நம்மளுடைய நேசல் பகுதி, நம்மளுடைய மூக்கு துவாரம், நம்மளுடைய காது, நம்மளுடைய தொண்டை பகுதி மூணுமே வந்து நமக்கு கனெக்டட் தான். இப்போ இன்ஃபெக்ஷன் நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு காது அடைப்புகள் ஏற்படும், காது வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து இரிட்டேஷன் ஆகுது, அங்கே போய் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அங்கே நமக்கு வந்து சதய வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து தொண்டை வலி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து இருக்கும். இப்போ அந்த மூக்கு அடைப்பு வந்து இருக்குது, தும்மல் வந்து இருக்குது, இதெல்லாமே வந்து நமக்கு இந்த சைனஸ் கண்டிஷன்ஸை தொடர்ந்து தான். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி அந்த திப்பிலி பொடி மட்டும் வந்து எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கப்புறமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூக்கு அடைப்புகள் வந்து குறையிறதுக்கு ப்ளஸ் அந்த காது பகுதிகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள் வந்து குறையிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சுடுதண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தைலங்கள் வந்து விட்டு வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த தொந்தரவுகளும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் அதிமதுரம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய நாக்கு பகுதிகள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு வந்து நீங்கள் விழுங்கும்போது அந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு இருமல் ஏற்படுறது, குத்துற மாதிரியான வலிகள் இருக்கிறது, இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ராஜாஜி நகரில் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கல வந்து டான்ஸ்லைட்டிஸ் கண்டிஷன்ஸும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. பேர் என்ன? எனக்கு உடம்பு சரியில்லை, வந்து ஒரு குழந்தை பிறந்த 6 வருஷம் ஆகுமா? ஓகே, உங்க வயசுமா? எங்க வயசு வந்து 37 36. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கடலூர் மாவட்டம், நெல்லிக்குப்பம். ஓகே ஃபைன், தொடர்ச்சியா பேசலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. உடம்பு சரியில்லை, வந்து 4 நாள் கட்டி கட்டியா சாயுதுமா. சரி, நெல்லிக்குப்பம் சொல்லுங்கம்மா. மாதம் வருதுங்களா? சொல்லுங்க. சரி, ஓகேம்மா. இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக மாதம் மாதம் வந்து ஏற்பட்டுருது, ஆனால் வந்து அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தப்போக்கு வந்து ரொம்ப கட்டிகளாக வந்து வெளிப்படுது, அதிகமாக வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா சொன்னதாக சொன்னீங்க. இப்போ நமக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியமில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, இல்லை அதோடய அளவுகள் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு, ப்ராப்பராக வந்து ஷெட் ஆகலை, இல்லை நமக்கு சினைப்பைகளில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, அதை தொடர்ந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ரெகுலரான பீரியட்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு அதில் என்ன பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், இது ஏதாவது நீர்க்கட்டிகள் இருந்துச்சு இல்லை தசைநார் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஈஸியாக வந்து அதை கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் எடுத்த ரிப்போர்ட்ஸ் 2 டைம் வந்து யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்ஸோடு எடுத்துகிட்டு கடலூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து என்ன இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஈஸியாக குறைய ஆரம்பிக்குமா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? எங்க பேர் அம்பிகா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்களோட வயசு என்னம்மா? 36. உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகே. நானும் நிறைய ஹாஸ்பிடல்லாம் போய் பார்த்து மெடிசன் எடுத்தேன். சரிங்கப்பா. அப்படியும் சரியாக மாட்டேங்குது மேம், சரியாகிற மாதிரி இருக்கு ஆனால் திரும்பவும் வந்துட்டே தான் இருக்கு. சரி, எந்த பகுதிகள்லாம் இப்போ வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்படைஞ்சிருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கால் பகுதியிலலாம் அதிகமாக இருக்கு, இதனால எங்கேயும் போக கூட முடிய மாட்டேங்குது. சரிங்கம்மா. நைட்லேயும் நம்ம தூக்குமே இல்லை, அரிப்பு நமச்செல்லாம் அதிகமாக இருக்கு. சரிங்கம்மா. இப்போ ஏதாவது உணவு எடுத்தா வந்து அரிப்புகள் அதிகமாகுதுங்களா?
ஆமாம் மேம், கொஞ்சம் நம்ம அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் எடுத்தா இருக்குது மாதிரி. சரிம்மா, ஓகே. இப்போது சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஆட்டோமோன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வெளியில் மட்டும் இப்போ அரிப்புகள் வந்து குறையணும், இல்லை அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு தோல் வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரியறது வந்து குறைக்கிற மாதிரியான ஆயிலோ இல்லை வந்து க்ரீம்ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு ஸ்கின் வெளியில் தெரியக்கூடிய அந்த பேச்சஸாக இருக்கட்டும் இல்லை அரிப்புகளாக இருக்கட்டும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இது ஆட்டோமின் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா? இப்போ நாங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பரங்கிப்பட்டை பொடி மட்டும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த இப்போ உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து நமக்கு பேச்சஸ் இருக்குது, இல்லை தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து நமக்கு தோல் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை இருக்குது, இல்லை உடல் முழுவதுமே வந்து இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் நமக்கு வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படாமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ கத்திரிக்காய் வந்து எடுக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்தால் கூட நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லை உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை நமக்கு அந்த மாதிரி தோல் வந்து வறட்சியாகக்கூடிய குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் அந்த மாதிரி வந்து ஏற்படுது அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளுடைய உணவு முறைகள் ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். திருவண்ணாமலையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீ நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பேச்சஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும், நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியும். அதுலேயும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த நோய்க்கான அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுக்காமல் அதுக்கான மூல காரணத்தையும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம சைனஸ் பற்றி பல கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். பொதுவாக வந்துட்டு சைனஸ் பேஷண்ட் சொல்லக்கூடியது நான் தலை குளிக்கிறதே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, தலை குளிக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் சாம்பிராணி போடும் போது கூட அலர்ஜி வருதுன்னு சொல்கிறாங்க. எட்பாத் எடுத்துகிட்டு பிறகு அதை காய வைக்கிறதுக்கு சாம்பிராணி போடலாமா போடக்கூடாதா? ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனஸ் பேஷண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தலைக்கு குளிக்கவே ஃபஸ்ட்டு வந்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா எனக்கு தலை பாரம் வரும், நமக்கு வந்து தலைவலி வந்து ஏற்படும், மூக்கிலேருந்து வந்து தண்ணி வடியும், அந்த சளி தொந்தரவுகள் வந்து எனக்கு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கண்டிப்பாக சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். பண்ணல அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனிச நோய்கள் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு பாடி ஹீட்டு மூளைச்சூடு உடல் உஷ்ணம் இது வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து வெளியிலேருந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு கோழைகள் வந்து சேருது, நமக்கு அந்த இப்போ வந்து குளிர்ந்த தண்ணியில் வந்து நம்ம குளிக்கிறது, இல்லை வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போது நமக்கு அந்த வெளியிலேருந்து இப்போ வரக்கூடிய அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து குறையாது. அதற்கு மூல காரணமான அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இப்போ சைனஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அதுலேயும் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த சைனஸ்க்கு மூல காரணமான உடல் உஷ்ணம் பித்தமும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வாரம் 1 முறையாவது வந்து எண்ணெய் குளியல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும்.
ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கட்டிக்காட்டலையும் வேஃபம் யூ ஆல்.